ஜெய் ஸ்ரீராம், ஜெயம் ஜெய் ஆஞ்சநேயா. என் வாக்கு நல்வாக்காக அமைந்திட எல்லா வல்ல இறைவனை வேண்டி வணங்கி, மாருதி கைவேதியம் தமிழ் யூடியூப் சேனலை காணும் அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்கீரை ஜூஸ். ஏழே நாளில் தொப்பையை குறைக்கிற எளிய வைத்தியம் அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த முருங்கைக்கீரை ஜூஸு உங்கள் இடுப்பை சுற்றி இருக்கிற அதிகப்படியான சத பகுதியை நீக்கிறதுக்கும், அதிகப்படியான நாள்பட்ட கெட்ட கொழுப்புகள் உடல் உள் உறுப்புகளில் இருக்கிற நாட்பட்ட கெட்ட கழிவுகளை இது வெளியேற்ற உதவுது. மேலும் இரும்பு சத்து கால்சியம் சத்து அதிகமாக உள்ளது இந்த முருங்கைக்கீரை ஜூஸில். இரத்த அழுத்தம் பிபி உள்ளவங்களுக்கு இது சீராக வச்சுக்கும், சுகரை வந்து கம்மி பண்ணும், ஹார்மோன்களை சரி விகிதத்தில் இருக்க உதவும். இது இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்டு ஸ்கின்னுக்கும் ஏர் க்ரோத்துக்கும் முடி வளர்கிறதுக்கு ரொம்ப வந்து உதவியாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த முருங்கைக்கீரை ஜூஸ் ரொம்ப பயனளிக்கக்கூடியது. வாங்க, எப்படி இந்த முருங்கைக்கீரை ஜூஸ் தயார் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை வந்து இதில் சேர்த்துங்க. இதில் அரை டம்ளர் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிங்க. இதை வந்து வடிகட்டுறத வச்சு நல்லா வடிகட்டிக்கிங்க. மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அடித்து வடிகட்டி வச்சுருக்குறோம் இந்த முருங்கைக்கீரை சாறு ஜூஸ். இது கூட வந்து அரை மூடி எலுமிச்சை பழம் வந்து இதில் வந்து புளிஞ்சிக்கிறோம். முருங்கைக்கீரை வந்து நல்ல அயன் சத்து இரும்பு சத்து உள்ளது. இது கூட வந்து லெமன் விட்டமின் சி வந்து சேரும்போது ரத்தத்தில் ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ணிக்கும், ஹீமோகுளோபின் லெவலை வந்து அதிகப்படுத்தும். இது கூட வந்து நம்ம தேன் சேர்த்து சாப்பிடலாம். சுகர் இருக்கிறவங்க தேன் சேர்க்கக்கூடாது. உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்து சாப்பிடுங்க. இதை வந்து எம்டி ஸ்டொமக்கில் வெறும் வயிற்றில் வந்து தினம் தொடர்ந்து ஒரு ஏழு நாள் சாப்பிட்டு வாங்க. உங்கள் உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பு, வயிற்றை சுற்றி இருக்கிற அதிகப்படியான சத பகுதி இதெல்லாம் வந்து ஏழே நாளில் வந்து குறைஞ்சிடும். பிளட்டை வந்து ப்யூரிஃபை பண்ணும், ஹீமோகுளோபின் அளவை வந்து அதிகரிக்கும், வெயிட்டு ஃபேட்டை வந்து குறைக்கும். இன்னும் நிறைய பல பல சத்துக்கள் இதில் வந்து அதிகமாக இருக்குது இந்த முருங்கைக்கீரை ஜூஸில். இதை வந்து ஏழு நாள் தொடர்ந்து குடிச்சிட்டு வாங்க. இதனுடைய பலன்கள் வந்து உங்களுக்கே தெரிய வரும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாருதி கை வைத்தியம் தமிழ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.